ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து வெஜிடபிள் சாதம் பண்ண போகிறோம். அது எப்படி நான் பண்ண போகிறேங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு அதில் ஜீரகம் போட்டிருக்கேன் நான், ஜீரகம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கிராம்பு போட்டிருக்கேன். அப்புறம் ஏலக்காய் துளி எடுத்துட்டு அதில் விதையை மட்டும் அதில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 இந்த இலையை பாருங்கள், 2 இலை வந்து நான் போட்டிருக்கேன். குஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க, அது வேலை போட்டிருக்கேன். அவ்வளோதான் நான் போட்டிருக்கேன். ஓகே, கருவேப்பிலைன்னா நீங்கள் கருவேப்பிலை போடுவோம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய்கறிகளை என்னென்ன வச்சு இருக்கிற எந்த காய்கறி வேணால் போடலாம். அந்த வெங்காயம், உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து குடமிளகாய், கத்திரிக்காய், கொத்தவரக்காய், இவ்வளவு தான் இங்கே இருந்தது. இருந்த காய்கறிகள்லாம் நான் போட்டேன். நீ கேரட் இருந்தால் எந்த காய்கறி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து ஏன் பெருசு பெருசாக திருத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு வேகும்போது அப்படியே நசுங்கிடும். அதனால் கொஞ்சம் பெருசு பெருசாக திருத்தினா தான் இருக்கும். அதனால் இவ்வளோ வச்சுருக்கேன். இவ்வளோ காய்கறியும் கொஞ்சம் இதில் வந்து இது கொஞ்சம் லேசாக வதங்கின பிறகு இந்த காய்கறி எல்லாத்தையுமே போட்டு நம்ம கொஞ்சம் நல்லா வந்து வதக்கிறோம். இதெல்லாம் நம்ம வதக்கிக்கிறோம். இது கொஞ்சம் லேசாக வந்து கொஞ்சம் வாசனை வந்து லேசாக வதங்கணும். பாருங்கள், நெய் விட்டுருக்கேன் நான், 1 ஸ்பூன் தான் நெய் விட்டுருக்கேன், நிறைய விடலை. உங்களுக்கு வேணால் நான் நீங்கள் வந்து கடைசியில் ஆனதுக்கப்புறம், சாதம் ஆனதுக்கப்புறம் மேலே 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கணும். இது நான் வதங்கிறதுக்காக விட்டுருக்கேன். மேலே 2 ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ இவ்வளவும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொன்றா போடுங்க. வெங்காயம், இது கத்திரிக்காய், அப்புறம் ஒவ்வொன்றா போட்டு 5 நிமிஷம் லேசாக பச்சை வாட போகும்படி நீங்கள் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வதக்கி அப்படியே வச்சு விடுங்க. அதில் வந்து நீங்கள் உப்பு கூட போட்டு வதக்கிக்கலாம். ஒன்றும் பச்சை இல்லை, நீங்கள் சாத்து கூடவே போட்டுக்கலாம். ஆனால் சும்மா கூட வதக்கி சாத்து கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம இதெல்லாம் போட்டு இப்போ வச்சுருக்க எல்லாமே நம்ம போட்டு ஃபஸ்ட்டு லேசாக வதக்கிடலாம். வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லேசாக தான் வதக்க போகிறோம். அதனால் எல்லாமே சேர்ந்து நம்ம போடலாம். ஏன்னா நம்ம எல்லாமே வந்து இது சாதம் கூட தான் குக்கரில் வைக்க போகிறோம். அதனால் லைட்டாக வந்து பச்சை வாடை போகிறதுக்காக தான் நம்ம வதக்கிறோம். இப்படியே குக்கரில் நம்ம வச்சிங்கன்னா பச்சை வாடை வரும் உங்களுக்கு. அதனால தான் வந்து நம்ம லேசாக தான் வதக்க போகிறோம். அதனால் நீங்கள் 2-5 நிமிஷம் நல்லா நம்ம வதக்க போகிறோம். வதக்கிக்கலாம். நம்ம அதுக்கு அப்புறம் நம்ம வந்து மிக்சியில் என்னென்ன அரைக்கலாம் அப்படிங்கிறத அதுக்குள்ளே நீங்கள் வந்து நம்ம அதை வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். பாருங்கள், நான் வந்து 1 தக்காளி எடுத்துக்கேன். புளிப்பு கொஞ்சம் அதிகமாக உள்ளவங்க 2 தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளி லேசாக வதக்கிருக்கேன். வெள்ளைப்பூடு, இஞ்சி, அப்புறம் வெங்காயம், இதெல்லாம் வந்து நல்லா லேசாக வதக்கியிருக்கேன். ஒரு பச்சை வடை 2-3 நிமிஷம் வதக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் இதில் வந்து மிளகாத்தூளும் போட்டு வதக்குங்க. அதில் வந்து காய்கறி கூடயே 2 பச்சை மிளகாயும் நான் வந்து குறுக்கு கீறி போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் 4-5 உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து 5-6 மிளகாத்தூளும் போட்டுக்குங்க. போட்டு நல்லா வதக்கி நீங்கள் இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். உங்கள்கிட்ட கொத்தமல்லி விதை இருந்தால் கொத்தமல்லி விதையை போட்டுருக்கங்க. கொத்தமல்லி விதை என்கிட்ட இல்லைனா நான் கொத்தமல்லி பவுட்ரு கொஞ்சம் போட்டிருக்கேன். எல்லாமே போட்டு இப்போ இது கொஞ்சம் ஆறினோடனே மிக்சியில் அரைச்சி வச்சுக்க போகிறோம். இது எல்லாமே மிக்சியில் வந்து அரைக்க வேண்டிய ஐட்டம் தான். பார்த்திங்கன்னா இப்போ மிக்சியில் வந்து எல்லாத்தையுமே அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதத்தை நல்லா கலைஞ்சி உங்களுக்கு பார்த்திங்கன்னா 1/2 டம்ளர் நான் வந்து எவ்வளோ 2 பேருக்கு வந்து 1/2 டம்ளர் அரிசி போட்டேன். ஆனால் 2 டம்ளர் தண்ணி விட்டேன். ஏன் விட்டேன்னா உங்களுக்கு சாதம் வேகத்தோடு இந்த காய்கறியும் வேகணும். இந்த அரிசி வந்து குழையாது, கொஞ்சம் உதுவுதாக தான் இருக்கும். அதனால் அந்த அரிசியை பொறுத்து இருக்குது நம்ம விடுற தண்ணி. அதனால் நான் அப்படி விட்டுருக்கேன். இங்கே பறக்க காய்கறி இது எல்லாமே நான் வந்து இப்போ போட போகிறேன். இதில் எல்லாமே நான் போட போகிறேன். அதுக்கப்புறம் இந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட போகிறேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் உப்பு போடல, உப்பையும் போட்டு நல்லா வந்து கலந்து நான் வந்து குக்கர் மூட போகிறேன். அவ்வளோதான். இங்கே இப்போ நான் எல்லாத்தையும் போட்டேன். மிக்சியில் அரைச்சதும் போட்டாச்சு, அரிசியை கலைஞ்சாச்சு, அந்த காய்கறியை போட்டுட்டேன், உப்பு உரைப்பு மஞ்சப்பொடி எல்லாமே போட்டாச்சு. இப்போ நல்லா கிண்டி கொடுக்கணும். கிண்டி கொடுத்தா தான் வந்து உங்களுக்கு கிண்டி கொடுத்தாச்சு, முடிஞ்சது. அவ்வளோதான். நான் இப்போ குக்கரை வச்சு மூடு. அவ்வளோதான், மூடிட வேண்டியதான். முடிஞ்சு சூப்பராக வந்திருக்கு, பிரமாதமாக வந்திருக்கு. அவ்வளோதான். இதில் உங்களுக்கு உப்பு உரைக்க பார்த்துட்டு நெய்யை லேசாக விட்டு சாப்பிட்றலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மாதிரி வந்து பண்ணி பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.